ஒத்தையில ஒத்தையில போறதால ஏன் அர்த்தமாக உள்ள சத்தருந்து பேசிடுவோம் மாச்சமய ஊரம் எல்ல நம்ம சமய ஊரம் எல்ல கொட்டாக பூ முடிஞ்சு. சின்ன வயசுல நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ கிராமத்தில் அவர் சின்ன வயசுலேருந்து படிப்பு படிச்சுட்டு ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் காடு கரைக்கெல்லாம் போவார், வேலை வெட்டி செய்வார். நாங்களாம் கூலி வேலைக்கு கூப்பிடும்போது அவர் வருவார். முன்னாடி பார்த்ததுங்க இப்போ பார்த்ததுங்க நல்லா அவங்க நல்லா டெவலப்பாக நல்லா இருக்காங்க. அன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு குடும்பம் அப்பெல்லாம் அண்ணா பெரிய லெவலில் இல்லை, நார்மலாக குடிசை வீடு தான். பள்ளிக்கூடம் ஒன்றாவது இங்கே சேர்த்து விட்டான், அஞ்சாவது வரையும் இங்கே படித்தேன்ப்பா. ஸ்கூலுக்கு போயிலாம் விறகு விற்று தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு. கயிறு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தும் கயிறு திரிப்போம், திரிச்சுட்டு குளம் பிறக்கிருக்கிறோம். காலேஜ் போகிற டைமில் நிறையா பேக்கரிக்கு போய் தான் சம்பாரித்து அவங்களே படிக்கிறதுக்கு அவங்களே வேலை பார்த்து கேண்டீன்லாம் போய் அவங்களே வேலை பார்த்து தான் படிச்சுருக்காங்க. அண்ணா எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா ஸ்வீட் சாப்பிடணும், அண்ணா வந்தாங்கன்னா ஸ்வீட் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எங்களுக்கு. சின்ன பிள்ளையில விளையாடையில அவன் சொல்லுவானா, அப்படி வீடு கட்டணும்க்கா, பூந்தோட்டம் வைக்கணும், கார் வாங்கணும், மாடி கட்டணும்னு. எப்படின்னா சின்ன பிள்ளையில நாங்கள் செட்டி வீட்டில் தான் வேலை பார்த்தோம். அந்த ஒவ்வொரு வீடுகளையும் பார்க்கும்போது எப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி எப்படா வீடு கட்டுவோம், வீடு கட்டிட்டு இந்த மாதிரி வீட்டில் நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்லாம் தோணும். என்னை கட்டி கொடுக்கறதுக்காக காசு இல்லாமல் சித்தாள் வேலைக்கு களம் மிதிக்க போனோம். வீடு கட்டி போடுவாப்பா, இந்த இடத்துல வீடு கட்டணும்டா, நம்மளை இல்லாதவனு ஏழைன்னு சொல்கிறாடா, என் கண்ணோட வீட்டை கட்டுறா தம்பிம்பாங்க. மூத்த பண்ணை வந்து பிருந்தா வந்து இவங்க கேட்டாங்க. கேட்கும்போது சரி மாப்பிள்ளாட்ட பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நான் வந்து பார்க்கும்போது அவங்க வீடு வந்து சும்மா கழுக்க வந்து சும்மா கொட்டாய் தான், கொட்டாய். அந்த கொட்டாயில் அவங்க இருக்காங்க, அவருடைய தங்கச்சி சமைச்சு எனக்கு சாதம் எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுற கூட இடம் பத்தலை, ஏன்னா அவ்வளோ குறுகியான வீடம். எங்களால் இது கனவா நினவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம், காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட காஞ்ச நிலம் போராட, பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. உன்னையோட படிக்கிறவே 4000 ரூபா சம்பளம் வாங்குறேன், நீ இப்படி தெரியுற. சின்ன பிள்ளைல விட ரொம்ப கஷ்டப்பட்டது பிஸ்னஸில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். நிறைய பேர் வந்து கிண்டல் கேலி நிறையா பண்ணியிருக்காங்க. சோப்பு காலில் பேண்ட் ஷர்ட் போட்டு கிளம்பினாலுமே என்ன சோப் சீப்புக்கு விற்க கிளம்பிட்டியா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அண்ணா முயற்சி எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு தோணியாச்சு நம்ம இதில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாயிடுச்சு. இதில் சேர்ந்து இந்த சோப்பு இந்த ஊருக்குள்ளே வாங்க மாட்டாள் வீணுக்கிட்டே போய் மனசார நீங்கள் கேட்டுவிட்டு அந்த தம்பி சோப்பை கொண்டு வந்துடுறேன் அவங்க போய் கடையில் வாங்குவாள் வேறு கடையில். இப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏப்பா அதெல்லாம் இப்படி கஷ்டப்படுற வேண்டாப்பா அப்படின்னு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், அதாவது காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருவாங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி ஃபீல்டு ஒர்க் போயிட்டு நைட்டு 12:00 ஆகும் வர்றதுக்கு, வர வரை வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நைட்டில் 3 மணிக்கு வருவாங்க, என் பையன் பிறந்திருந்தேன் நான் அப்போ இங்கே இருந்தேன். 3 மணிக்கு வருவாங்க, அந்த தூக்கத்துலையும் வரையில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில தூங்கிடுவாங்க. அப்போ எங்களுக்கு அப்படியே கொலையே பிடிக்கும், ஏன்னா அதையும் மறப்பாங்க எங்ககிட்ட. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தூக்கம் தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவமானப்படுத்தினதெல்லாம் தாண்டி அவங்க மனசில் அவங்க வந்து எதையுமே வந்து அடுத்தவங்க பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாம அவங்க முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கல பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஏமா நம்ம பாப்பாலாம் நம்ம பாப்பா தம்பி தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம அப்பா நல்ல லைஃப்பை நம்மளுக்கு கொடுத்துருவாரு அப்படி, நம்ம அப்பா அம்மா நல்ல லைஃப்பை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தானே அந்த பிள்ளைங்க நம்பிக்கையோடு தூங்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கைக்கு வந்து நம்ம பாத்திரமாக நடந்துக்கணும், நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க. வண்டி வாங்குடா அப்படி அவங்க அப்பா சொன்னது, வண்டி வாங்க சொன்னாங்க, வண்டி வாங்கினேன்.
மறுக திருப்பி இப்படி சொல்லையில்தே இந்த காரை வாங்குப்பா. சுற்றி அடப்பு இருந்துச்சு. இவன் எங்களுக்கே தெரியாது கார் வாங்கிட்டு வந்தேன். அந்நேரத்தில் எப்படி 11 மணி 12 மணி இருக்கும், அப்போல்லாம் மணியெல்லாம் தெரியாது எங்களுக்கு. இந்த இடத்துல அதரை போய் பிரித்து சந்தோஷத்தில் பிரித்து காரை கொண்டாந்து உள்ளே நிப்பாட்டு அந்த இங்கே அந்த குடிசையில் வந்து இடிச்சு பிடிச்சி. எல்லா சந்தோஷமும் இருக்கிறேன். பேரையும் பேத்தி பிள்ளை ஊட்டி எங்களுக்கு மருமகளும் எங்கள் மனசை போல நிறைஞ்சு இருக்க இருக்க படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய வீடு, வீடு மேலே வீடு வச்சு மற்ற வீடாக கட்டி, ஆமாம், காரு, ஒரு காருக்கு ரெண்டு காரு வாங்கி நல்லா இருக்காங்க. அது எனக்கு பெருமை ஓவராயிருச்சு. தங்க நகை நாங்கள் கண்ணால் பார்க்கல. இன்னைக்கு என் பிள்ளை அப்பாவுக்கு தனி, எனக்கு தனி, என் கை நிறைய அந்த இப்போ கலட்டி கொடுத்துருக்குறேன். கலட்டி கொடுத்து கண்ணால் பார்த்துட்டான் வீடு. அந்த சோசியாலி சொன்னது மாதிரி மாடி மேலே மாடி கட்டி, காம்பவுண்டு கட்டி, ரெண்டு காரை நுப்பாட்டி என் மக்களை கட்டி கொடுத்து, என் மக்களுக்கும் குறையில்லாமல் இன்னைக்கு வரையும் எல்லாமே அதே செய்கிறேன். என்னம்மா வேணும் உங்களுக்கு? வேண்டாம் பண்ணி ஒன்றும் வேண்டாம், நான் எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் அதையும் நிறைவேற்றினாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒன்று தான், இன்றைக்கி அண்ணா இவ்வளவு பண்ணியும் எங்கள் அப்பா வந்து அதை இன்னைக்கு நடத்ததை வந்து எங்கள் அப்பா பார்க்க முடியலை. அதுதான் எங்களோட கஷ்டமே, வேதனையே அதுதான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்டு பின்பு உன்னை கண்டே. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த இதுல இருக்கிறவங்க எனக்கு சொல்ல தெரியாது பேர். அதில் இருக்கிறவங்க எல்லாரும் மலை போல, இந்த எங்கள் மலை இருக்க பற்றியெல்லாம் அந்த மலை போல மலை.